Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video in anaivarkum enada manamarnda nandri. Video audio theriva theriyada abindrathu comment box la therivikkavum. Idhu dhaan neenga mudhal murai nam channel ku vandirkeenga, please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon to get the further updates. So daily CA discussion. Okay, audio video clear ah irukudha abindrathu dayav seiy theriyapaduthunga. Please like this video and share with your friends and don't forget to subscribe to our YouTube channel. Fine. Every day 9 AM current affairs discussion. Vaanga video ku polam. Adukku munadi for more videos you can follow me on the Unacademy platform by typing my name Naresh Kumar in the search box. You can follow my profile to watch all my previous plus as well as special classes. It will be definitely helpful. Good morning to all of you. Anaivarukkum kaalai vanakkam. Clear ah? Thank you so much. Okay, at the same time, if you're interested in the plus subscription, please go for it, my dear friends. Inniki or a special offer irukku, inniki varaikum dhaan andha offer, and andha offer neenga ippave use pannikonga. 1 year subscription eduthinga 2 months extra validity, 2 year subscription eduthinga 4 months extra validity ungalku irukku, and adudaiya last date inniki dhaan. Idhu sambandhama edhaavadhu ungalku doubts irundhuchuna enna contact pannunga, I'll be helping you and I'll give you the best discount also. So ipo mains exams ku enga ponalum namma prelims level la dhaan namma prepare pannikirom. Mains level la reasoning aptitude idhala namma prepare பண்றதுக்கான சோர்சஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. சோ அதுக்காகவே மெயின்ஸ் லெவல்ல நம்ம கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் கம் அண்ட் டேக் தி பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன். ஐ வில் பீ ஹெல்பிங் யூ டு அச்சீவ் யுவர் கோல். ஓகே, சோ இதான் நேத்து 9th ஜூன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பிராக்டிஸ் கோர்ஸ். அடுத்து வந்து மாக் டெஸ்ட் ஃபார் மெயின்ஸ் லெவல். ஓகே, மெயின்ஸ் லெவல்ல ஒரு மாக் டெஸ்ட் நம்ம கொடுக்கிறோம். என்ன மாதிரி நிறைய டாப் எஜுகேட்டர்ஸும் நிறைய கோர்சஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கோர்சஸும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம தமிழில் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எஸ்பிஐ கிளரிக்கலுக்காக தமிழ்லேயே கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆர்ஆர்பிக்காகவும் நிறைய பிளான்ஸ் இருக்குது. அண்ட் அனகாடமி காம்பேக்ட் எவ்ரி சண்டே நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் சொன்ன அந்த பேங்க் எக்ஸாம்ஸ் மெகா சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர். இந்த கௌஷிக் எல்லாத்தையும் விளையாட்டு இங்கேயே போட்டுறப்பல. எனிவே, ஸோ 1 இயர் எடுத்தீங்கனாக்கா யூ வில் கெட் 2 மந்த்ஸ் அடிஷ்னல் வேலிடிட்டி, 2 இயர்ஸ் எடுத்தாக்க 4 மந்த்ஸ் அடிஷ்னல் வேலிடிட்டி. இந்த மாதிரி காம்போ பேக்ஸும் இருக்கு. தட் ஆல்சோ வில் பி ஹெல்ப்ஃபுல். எஸ், பேக்கேஜஸ் ஹியர். ஓகே, இம்பார்ட்டன்ட் டேஸ். செல்வி, நீங்க லேட் ஆயிடுச்சா என்ன? ஓகே, ஆடியோ எவ்ரிதிங் இஸ் கிளியர். ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன் டு இட். First important day enna pathina world accreditation day is on 9th of June. 9th June vandu world accreditation day appdin oru day celebrate pandranga. Accreditation na enna sir appdin solli neenga kekkalam. Idhu vandu oru angikaram appdin sollalam. Ippo oru porul irukku nu vechupome. Ippo eppdi solradhu, ippo madurai pona malli, மதுரை இட்லி கூட ஃபேமஸ் இல்லையா, அண்ட் திருநெல்வேலி போனால் அல்வா, அண்ட் திருப்பதி போனால் லட்டு, திண்டுக்கல் போனால் பூட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்கு போனோன்னா அங்கே இருக்கக்கூடிய சில ட்ரேட்மார்க்கான பொருள் சொல்கிறாங்களே, ட்ரேட்மார்க் ஷார்ட் இது, ட்ரேட்மார்க் பொருள் இது அப்படி சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி ட்ரேட்மார்க் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ அங்கே வரக்கூடிய மக்கள் வந்து அதை என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, வாங்க ஆரம்பிப்பாங்க. திருப்பதி போயிட்டு யாராவது லட்டு வாங்காம வருவாங்களா சொல்லுங்க, திருநெல்வேலி போயிட்டு யாராவது அல்வா வாங்காம வருவாங்களா? ஸோ அப்படி அது மாதிரி இப்படி அங்கீகாரம் கொடுப்பதன் மூலமா மக்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, அதை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ என்ன ஆகும், ட்ரேட் அதிகமாகும். ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்றதுக்காகத்தான் இந்த இந்த என்ன சொல்றது, இந்த அங்கீகாரங்கள்லாம் வழங்கப்படுது. ஸோ அதற்காக ஒரு தினம் கொடுத்து நீங்க என்ன பண்ணணும், தொடர்ந்து இதை பண்ணிட்டே இருக்கணும். நம்ம சஸ்டைனபிள் கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்றதுக்கும் நம்மளோட எக்கனாமியை பூஸ்ட் பண்றதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்காக செலிப்ரேட் பண்ணக்கூடிய தினம் தான் இந்த வேர்ல்ட் அக்ரிடிடேஷன் டே 2021. 9th of June. நம்மளுக்கு நிறைய சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ் இருக்குது இல்லையா, அண்ட் ஈவன் எல்லா நாடுகளுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 17 கோல்ஸ் கிட்ட இருக்கு. அத எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் பண்ணணும்னாக்க இதெல்லாம் கண்டிப்பா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். இதுக்கு ஒரு தீமும் கொடுத்துருக்காங்க, சப்போர்ட்டிங் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி அக்ரிடிடேஷன் பண்ண ஆரம்பித்தோம்னா என்ன நடக்கும், ட்ரேட் அதிகமாகும் இல்லையா, நிறைய நம்மளுக்கு எக்கனாமிக் பூஸ்ட் கிடைக்கும். அந்த எக்கனாமிக் பூஸ்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை நோக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு இது சப்போர்ட்டாக இருக்குது. ஆமாவா இல்லையா, இப்போது நெட் கார்பன் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க, எத்தனால் வந்து இவ்வளோ எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய கோல்ஸ் இருக்குது இல்லையா. பொல்யூட் பண்ணக்கூடாது, கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரக்கூடாது, இந்த மாதிரியான கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு ஃபஸ்ட் நம்மளுக்கு காசு வேணும். அந்த காசு எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி இதில் வரக்கூடிய அந்த
காசை நம்ம என்ன பண்ணலாம் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பயன்படுத்தலாம் அதனால தான் தீமுமே என்ன கொடுத்திருக்காங்க சப்போர்ட்டிங் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் SDG அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க சோ வேர்ல்ட் அக்ரிடிடேஷன் டே 9th ஆஃப் ஜூன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே உங்களுக்கு இப்ப நான் சொன்னல்லையா திருப்பதினா லட்டு திருநெல்வேலி அல்வா அந்த மாதிரி சொன்னல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் எந்த ஊரோட எது ரொம்ப பிடிக்கும் இப்ப சேலம் மாம்பழம் இல்லையா பாண்டிச்சேரியில பீச் ஓகே சோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நான் அப்புறமா பின்னாடி படிச்சு பாக்குறேன் ஓகே எனிவே இதோட மெயின் அப்செக்டிவ் என்னது இன்க்ரீசிங் ட்ரேட் அட்ரஸிங் என்விரான்மெண்ட் அண்ட் ஹெல்த் சேஃப்டி கன்சர்ன்ஸ் அண்ட் இம்ப்ரூவிங் தி ஜென்ரல் ஓவரால் குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் ஆஃப் அண்ட் எக்கானமி அவ்வளவுதான் விஷயம் வேற ஒன்று கிடையாது ஓகே ஃபைன் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இன்னைக்கு என்னென்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் முதல் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நம்மளுடைய இந்திய கேப்டன் சுனில் சேத்ரி இவர் வந்து இதுக்கு முன்னாடி பல மீம்ஸ்ல பல செய்தி குறும் செய்திகள் எல்லாம் இதை பத்தி சொல்லிட்டே இருந்திருப்பாங்க இப்ப அபிஷியலாவே ஒரு நியூஸ் நம்மளுக்கு வந்திருக்கு அதை நம்ம நம்ப கூட மாட்டோம் அப்போ இல்லையா ஆனா இப்ப உண்மையான ஒரு அபிஷியல் நியூஸஸே நம்மளுக்கு வந்திருக்கு என்னன்னா சுனில் சேத்ரி இந்தியன் கேப்டன் அவர் என்ன பண்ணிருக்காரு மிகப்பெரிய ஃபுட்பால் ஜாம்பவானான அர்ஜென்டினாவை சேர்ந்த லயோனல் மெஸ்ஸியினுடைய சாதனையை வந்து முறியடித்திருக்கிறார் அதுதான் அதிகப்படியான கோல்ஸ் இன்டர்நேஷனல் லெவல் மேட்சஸ்ல அதிகப்படியான கோல்கள் அடித்த பட்டியலில் முதலிடத்தை பிடிக்கிறார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இரண்டாவது இடத்துல லயோனல் மெஸ்ஸி இருந்தார் இதுக்கு முன்னாடி சுனில் சேத்ரி மூன்றாவது இடத்துல இருந்தார் இப்போ லயோனல் மெஸ்ஸியை பின்னுக்கு தள்ளிட்டு சுனில் சேத்ரி இரண்டாவது இடத்துக்கு பிடிச்சிருக்கிறார் அதுதான் வந்து இந்த நியூஸ் நம்மளுக்கு சொல்லுது நான் ஏற்கனவே சொன்னேன் உலக கோப்பை சுற்றுக்கான தகுதி போட்டிகள் நடந்துட்டு இருக்குது அதுல இரண்டாம் கட்ட போட்டிகள் நடந்துட்டு இருக்குது போயிருக்கிறார் சுனில் சேத்ரி 74 லயனல் மெஸ்ஸி 73 ஞாபகம் வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் ஒரு ஸ்ட்ரைக்கராக விளையாடுவார் மிட்ஃபீல்டராக விளையாடுவார் கேப்டன் இல்லையா எல்லா பக்கமும் விளையாடணும் இது மாதிரி ஆல் இண்டியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் வழங்கக்கூடிய விருதை ஒரே நபர் 6 முறை பெற்றிருக்கிறாரா சுனில் சேத்ரி தான் இவர் வந்து நம்ம இந்த ஒரு விளம்பரம் பார்த்துருப்போம் லெட்ஸ் குட் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் பார்ப்பாதுல இவர் வருவார் இவர் வந்து பெங்களூர் எஃப்சிக்காக விளையாடினாரு அண்ட் அந்த ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனுடைய அவார்டு அவ்வளோ முறை வாங்கின ஒரே பெருமை இவருக்கு தான் நெஹ்ரு கப்பு நிறைய கப்ஸை வாங்கினதுல இவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு இந்திய ஃபுட்பால அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறோம் என்ன பொறுத்தவரல சச்சின் டெண்டுல்கர் மேட் கிரிக்கெட் ஃபேமஸ் என்ன பொறுத்தவரல மேபி உங்களுக்கு வேற வேற கருத்துக்கள் இருக்கலாம் சோ when I was young கிரிக்கெட்ன்றது மேல ஒரு ஆர்வம் வந்ததுக்கு காரணமே வந்து சச்சின் டெண்டுல்கர் தான் அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸ் உடைய மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் சுனில் சேத்ரி அப்படி சொன்னா அது மிகையாகாது ஃபுட்பால அடுத்த லெவலுக்கு எடுத்து போகக்கூடிய ஒரு நபர் இவர் இவர் மூலமா நிறைய பேர் இப்ப கால்பந்து விளையாட்டுல இறங்கியிருக்காங்க அவருக்கு நம்மளுடைய பாராட்டுகள் நன்றிகளை தெரிவிச்சுப்போம் இனி வரும் காலங்களில் ஃபுட்பாலுக்கு இந்தியாவிலிருந்து மிகப்பெரிய பிளேயர்ஸ் வந்து உருவாகுவாங்கன்றதுல மாற்று கருத்து இல்ல எனவே சுனில் சேத்ரிக்கு நம்மளுடைய பாராட்டுகள் அடுத்து போயிடலாம் இது ஏற்கனவே நம்ம பார்த்த நியூஸ் திருப்பி வந்திருக்கு மன்னிக்கவும் சமி கெடாரியா அனௌன்ஸ் ரிட்டையர்மெண்ட் ரெண்டு தடவை படிங்க தப்பு ஒன்றும் இல்லை ஜெர்மனி ஃபிஃபா வேர்ல்டு கப் வின்னர் அவர் வந்து ரிட்டையர் ஆயிருக்காரு 34 வயசு ஆகுது இதை பத்தி நம்ம அன்னைக்கே டீடைல்டா படிச்சிட்டோம் திரும்பி வந்துருச்சு எப்படியே வந்துருச்சு மன்னிச்சிருங்க ஓகே எஸ் ஜுவென்டஸ் ரியல் மேட்ரிட் கிளப்லாம் பார்த்தோம் இல்லையா ஜெர்மனி வந்து 2014 வாங்குச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஃப்ரான்ஸ் வாங்கினாங்க அதுக்கு முன்னாடி ஜெர்மனி வாங்கினாங்க ஓகே எஸ் ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஹிதேந்திரா தேவ் அப்பாயிண்டட் ஆஸ் HSBC இந்தியா சிஇஓ ஃபர்ஸ்ட் HSBCனா என்னது ஹாங்காய் ஷாங்கே அப்படின்னு சொல்லி அவங்க சைனாவோட ஒரு பேங்க் சரியா இது வந்து சாரி இதோட முதல் முதல் இவங்க ஸ்டார்ட் பண்ணது எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா 1865 இந்த பேங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க முதல் முதல்ல இதோட ஹெட் குவார்டர் வந்து ஹாங்காங்கில் தான் இருந்துச்சு அதற்கு பிற்பாடு என்ன பண்ணாங்க ஷாங்காய்க்கு மாத்தினாங்க ஓகே ஷாங்காய்ன்றது சைனால இருக்கு இல்லையா அந்த ஷாங்காய் இடத்துக்கு மாத்தினாங்க ஹெட் குவார்டரை அதுக்கப்புறம் இப்போ வந்து வேர்ல்டு முழுக்க நிறைய இடங்கள்ல உங்களுக்கு பிரான்சஸ் இருக்குது ஸோ முதல் இடத்துல இந்த பேங்க் வந்து அதிகப்படியாக இருக்கிறது வந்து சைனா அண்ட் தென் ஹாங்காங் கண்டிப்பாக இந்த ரெண்டு நாடுகளுக்கும் அதிகமான பிரான்சஸ் இருக்குது ஷேர் ஹோல்டிங்ஸ் இருக்குது அவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க மூன்றாவது இடத்துல இருக்கிறது இந்தியா HSBC பேங்க் வந்து என்ன சொல்றது அவங்களுடைய கஸ்டமர் பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்கிறது இந்தியா நம்ம நாடு ஓகே சோ அந்த அளவுக்கு ஒரு பேஸை நம்ம இந்தியா HSBCக்கு கொடுக்குது அதனால புதுசா ஒரு சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க யாருக்கு மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஏசியா பசிபிக் மட்டும் போட்டிருக்கிறாங்க எனிவே அவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிதேந்திர தேவ் அப்படின்றவர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க
மணிகவும் Chief Executive Officer of HSBC India. இவர் வந்து எக்ஸ்க்ளூசிவா எதுக்கு மட்டும் போட்டிருக்காங்க? இந்தியாவுக்கு மட்டும். ஏன் இந்தியாவுக்கு மட்டும் போடணும்? அதுக்குதான் இந்த கதை சொன்னேன். அதிகப்படியான கஸ்டமர் பேஸை வச்சிருக்கக்கூடிய நாடுகளில் சைனா, ஹாங்காங் தொடர்ந்து அடுத்ததான் இந்தியா இருக்குது. ஸோ அப்போ இந்தியாவுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவா ஒரு CEO போடுவோம், இன்னும் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக பண்ணப்பட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் தான் இது. ஹிதேந்திர தேவ், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவர் என்ன ஆனார் அப்படின்னா, அவருக்கு ஒரு பதவி உயர்வு கொடுத்துட்டாங்க. அவர் ஏற்கனவே HSBC-னுடைய CEO ஆஃப் இந்தியாவாக இருந்தார். இப்போ அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, CEO ஆஃப் ஏசியா பசிபிக் ரீஜனுக்கு போட்டாங்க. எல்லா ஏசியா பசிபிக் ரீஜனுக்கும் நீங்களே இருந்தீங்க CEO அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் இந்தியாவுக்கு மட்டும் போட்டிருக்காங்க. அவர் பேர் என்னது? சுரேந்திரா ரோஷா. ஏசியா பசிபிக், இந்தியா வந்து யாரு? ஹிதேந்திர தேவ். க்ளூலாம் வச்சு ஞாபகம் வச்சுங்க. நம்மளோட கோகுல் சார் என்ன போட்டு இருப்பார் நினைக்கிறேன். இவருக்கு 30 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மக்களே. 30 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த இந்தியன் பினான்சியல் மார்க்கெட்ல. அதனால இவருக்கு வந்து நூக் அண்ட் கார்னர்ஸ் தெரியும். அதனால இவர் போட்டது ஒரு சரியான தேர்வு அப்படின்னு நம்பலாம். 1865 ஆரம்பிச்சாங்க. இப்போ இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குது? இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் சொன்ன ஹாங்காங்ல இருந்துச்சுன்னா, ஷாங்காய்க்கு வந்துச்சுன்னா, இப்போ எங்கடா ஹெட் குவார்டர் இருக்குன்னா, லண்டன் யுனைடெட் கிங்டம்ல இருக்குது. இது வந்து ஸ்டாட்டிக்கு கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா? எஸ். ஓகே, சஞ்சீவ் சஹாய் டு பி த நியூ சேர்மன் ஆஃப் ஆயில் ரெகுலேட்டரி PNGRB. இந்த நியூஸ் நம்ம ஏற்கனவே படிச்சோம். இந்த PNGRB அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நியூ சேர்மனுக்கான ஒரு தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாங்க. ஒரு சேர்மனை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் கமிட்டிலாம் ஒன்று ஆரம்பிச்சாங்க. சர்ச் கமிட்டி, யாரு? ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு கமிட்டி, ஒரு குழு அமைச்சு. அந்த குழு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்தது, அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி அவங்கான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. கடைசியா ஒரு 8 பேரை ஃபைனலைஸ் பண்ணாங்க, ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்க. அந்த 8 பேரும் இன்டர்வியூ பண்ணாங்க. அதுல 8வது இன்டர்வியூ பண்ணவர் தான் இந்த சஞ்சீவ் சஹாய். அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க. கடைசியா இவரை இன்டர்வியூ பண்ணோடனே இவர் தான் தரமான ஆள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சர்ச் கமிட்டிலாம் அமைச்சு அவர் சேர்மனை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு போஸ்டிங்கா இருக்கும், அதுக்கு எந்த அளவுக்கு தகுதியுடையவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி. சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் ஃபார்மர் பவர் செக்ரட்டரி சஞ்சீவ் நந்தன் சஹாய், அவர் தான் என்ன பண்ண போறாரு, நெக்ஸ்ட் சேர்மன் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு. ஓகே, சோ இந்த சர்ச் கமிட்டின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த குழு அமைச்சாங்கன்னு இல்லையா, அதுக்கு ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா, வி கே சரஸ்வாத் அப்படின்றவர் தான் ஹெட்டா இருந்தாரு. நித்தி ஆயோக் கிளியர் த நேம் ஆஃப் சஹாய், அவர் வந்து போட்டிருங்க சேர்மனா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இவர் வந்து இவரை பத்தி சொல்லணும்னா, இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், 1986 கேடர் அண்ட் செக்ரட்டரி இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் 2019 வரைக்கும் இருந்து அப்புறமா ரிட்டையர் ஆயிட்டாரு. நிறைய செவரல் பொசிஷன்ஸ்ல வந்து இவர் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பிஎன்ஜிஆர்பியோட நியூ சேர்மனா அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறது சஞ்சீவ் சஹாய் அப்படின்றவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, கூல். அடுத்ததா இங்க பாருங்க, இது வந்து இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு எல்லாருக்கும் என்ன சொல்றது, எனிவே ஃபைன். அனுப் சந்திர பாண்டே அப்பாயிண்டட் ஆஸ் எலெக்ஷன் கமிஷனர். நம்ம ஏற்கனவே நம்மளோட நியூஸ்ல சொல்லியிருக்கிறோம், எலெக்ஷன் கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு கீழே 2 டெபுட்டி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மொத்தம் 3 பேர். அதில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆல்ரெடி அப்பாயிண்ட் பண்ணியாச்சு, ஒரு டெபுட்டி கமிஷனர் ஆல்ரெடி இருக்காரு. இப்போ இன்னொரு 3வது ஆள் தேவை இல்லையா, அந்த 3வது ஆளுக்கான அப்பாயின்மெண்ட் தான் மக்களை இப்போ நடந்திருக்கு. அவர் தான் அனுப் சந்திரா பாண்டே. ஓகே, ஸோ இப்போ இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆண்டுகளில் சில மாநிலங்கள்லாம் தேர்தல் வரப்போகுது. உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் அப்படின்னு சொல்லி நிறைய, கோவா, மணிப்பூர், உத்தராகண்ட் அப்படின்ற மாநிலங்கள் எல்லாம் அடுத்த ஆண்டு வந்து என்ன ஆகுது, தேர்தல் ஆரம்பிக்க போகுது. அப்ப தேர்தல் பணிகளை இப்பத்துல இருந்தே வந்து என்ன பண்ணணும், முடுக்கி விடணும். சோ அதற்கு எல்லா என்ன சொல்றது பொசிஷன்ஸையும் வந்து ஃபில் பண்ணாதான் அவங்களால வந்து ஈஸியா வந்து வேலைகளை முடிக்க முடியும். அதற்காக தான் இந்த அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. ஆனா இதுல சிறப்பான தரமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோமே இந்த அனுப் சந்திரா அப்படின்றவர், அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, செக்ரட்டரியா இருந்தவர் உத்தரப்பிரதேசல, யாரு கீழே, யோகி ஆதித்யநாத்தால அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஒரு செக்ரட்டரி தான் இந்த அனுப் சந்திரா. இவர் எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, எலெக்ஷன் கமிஷனரா அப்பாயிண்ட் பண்றாங்க. சோ எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கற அந்த பாடி வந்து இன்டிபெண்டன்ட் பாடி, சுதந்திரமான ஒரு, யாருமே அவங்கள கேள்வி கேட்க முடியாது. அவங்க நினைச்சதை அவங்க பண்ணலாம், அவங்க யார்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க, அவங்க வந்து அன்பயாஸ்டா இருக்கணும் இல்லையா. ஆனா இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி ஒருவரை தேர்ந்தெடுத்து இதில் அமர்த்துவது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? நம்ம வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரில இருந்துட்டு இருக்கோம் இல்லையா. சோ ஜனநாயக நாட்டில் வந்து ஃபேவரட்டிசம் இந்த அளவுக்கு பச்சையா நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இவர் அங்க போனாருன்னா அப்புறம் எந்த அளவுக்கு ஃபேவரட்டிசம் பண்ணுவாரு பிஜேபிக்கு அப்படின்றது இதன் மூலமா நம்மளுக்கு தெரியுது. இது வந்து உண்மை, இது வந்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எனிவே, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு தெரிஞ்சுங்க, சுஷில் சந்திரா அவர் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அண்ட் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ் குமார் அவர் தான் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனர். இப்போ 3வது வந்திருக்கிறவர் அனுப் சந்திரா. ஓகேவா? எஸ். ஸோ ஃபைன், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஓகே, எனிவே, உத்தரப்பிரதேசில் அப்போ திருப்பியும் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்களா? சரி, எனிவே ஃபைன், பார்த்துடலாம்.
A book title 1232 kilometer. இந்த புத்தகம் வந்து ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். டைம் கிடைச்சா பார்த்து வாங்கி படிங்க. நான் படிச்சது இல்ல, பட் புத்தகம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நமக்கு புத்தகம் படிக்கிற பழக்கமே கிடையாது. எனிவே ஃபைன், 1232 கிலோமீட்டர் பயணம், அதுதான் இந்த புத்தகம். இந்த லாக்டவுன் வந்துச்சு இல்லையா, இந்த லாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட வாழ்க்கையை புரட்டி போட்டுது. நிறைய பேர் உணவு இல்லாமல், தங்க இடம் இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இல்லையா. அந்த ஒரு லாக்டவுன் நேரத்தில் ஒரு 7 நண்பர்கள், ஓகே, அவங்க பேர்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க, ரிதீஷ், ஆஷிஷ், ராம்பாபு, சோனு, கிருஷ்ணா, சந்தீப் அண்ட் முகேஷ் அப்படின்னு 7 நண்பர்கள், ஓகே. அது கூட சேர்றாரு நம்மளுடைய வினோத் கப்ரி அப்படின்ற ஒரு ஃபிலிம் மேக்கர், வினோத் கப்ரி. இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த லாக்டவுன்ல எப்படியாவது சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க. சொந்த ஊருக்கு போகணும்னா சொந்த ஊர் எவ்வளவு தூரம் இருக்குது, 1232 கிலோமீட்டர் இருக்கு. போறதுக்கு வண்டி வசதி இல்ல, பஸ் இல்ல, ட்ரெயின் இல்ல, எதுவுமே இல்ல. சோ சைக்கிள்லயே போலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. சோ சைக்கிள்ல இவங்க இந்த பயணத்தின் போது இவங்களுக்கு நடந்த சம்பவங்கள் என்னென்ன அப்படின்றத தொகுத்து இந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நடந்த இன்னல்கள் என்ன, என்ன மாதிரி எல்லாம் அவங்களை ஹாரஸ் செய்யப்பட்டாங்க, என்ன மாதிரி தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டது, எத்தனை இடத்துல லத்தி சார்ஜ் வாங்கினாங்க, எத்தனை போலீஸ் வந்து என்னென்னலாம் பண்ணாங்க, எத்தனை பேர் நல்லது பண்ணாங்க, எத்தனை பேர் உணவு கொடுத்தாங்க, அதையும் சொல்லணும். பேட் சைட்ஸ் இருக்குது, குட் சைட்ஸ் இருக்குது இல்லையா. இப்ப நெகட்டிவிட்டிக்கு தான் அதிக பவர்ன்றதுனால அதை மட்டும் சொல்லக்கூடாது. நிறைய பேர் உணவு கொடுத்தாங்க, யாருமே தெரியாதவங்க எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி அவங்களுடைய அந்த ஜர்னியை வந்து இந்த புத்தகத்துல ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய வினோத் கப்ரி. இப்போ நம்ம வந்து 1947க்கு முன்னாடி சுதந்திரம் அடையாத இந்தியா, அது கூட இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காது. 1947க்கு பிஃபோர், நம்ம சுதந்திரம் வாங்காததுக்கு முன்னாடி கூட நம்ம யாரும் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை பட்டது, அது ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனா அதற்கு பிறகுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டோம் இல்லையா. அதற்கு பிறகு ஈவன் டிமோனடைசேஷன் கூட நடந்துச்சு, அதுல கூட நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஆனா அதை காட்டிலும் இந்த லாக்டவுன்ல நேர்மறையாகவோ அல்லது இன்டைரக்டாவோ டைரக்டாவோ கண்டிப்பா எல்லாருமே பாதிச்சு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பாதிப்புக்குள்ளாயிருக்காங்கன்னு சொன்னா அது மிகையாகாது. அந்த மாதிரியான ஒரு சினாரியோவை புத்தகமா எழுதி கொடுத்திருக்கிறாரு. இது வந்து காலத்தினால் அழியாத ஒரு, ஏன்னா நம்ம பின்னாடிலாம் படிச்சு பார்க்கலாம். எங்க இருந்து, காசியாபாத் இன் உத்தரப்பிரதேஷ் டு சஹர்சா இன் பீகார், இங்கிருந்து இங்க போனவங்க 1232 கிலோமீட்டர், அதுதான் வந்து புத்தகத்தோட டைட்டிலாகவும் வச்சிருக்காரு. இதை பப்ளிஷ் பண்றது யாரு, ஹாப்பர் கோலன்ஸ், ஓகே. எனிவே பாருங்க, இந்த டீம் தான் போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க, எல்லாம் சைக்கிள். ரொம்ப கஷ்டம் இல்ல, சைக்கிள்ல வந்து நம்மளால ஒரு 25 கிலோமீட்டரே போக முடியாது. ஓகே, எஸ் ஃபைன். ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா. தி ஏசியா யூனிவர்சிட்டி, நீங்க வந்து அவசரப்பட்டு இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது மக்களே, இது வந்து தி ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங். இதே மாதிரி வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்கும் ஒன்று விட்டுருக்காங்க, அதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னா அதை நாளைக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு வச்சிருக்கோம். வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங் வேறு, இந்த ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங் வேறு. வேர்ல்ட் யூனிவர்சிட்டினா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களின் வரிசைப்படுத்துவாங்க. ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங்னா ஆசிய கண்டத்தில் மட்டும் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸை வரிசைப்படுத்துவாங்க. ஸோ அது வேறு, இது வேறு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த காலேஜஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அதனால தான் அதை நாளைக்கு எடுத்துட்டு வரலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் வந்து யார் யாரெல்லாம் இடம் பிடித்திருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் யூனிவர்சிட்டி சைனாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, ரெண்டாவது யூனிவர்சிட்டி அவங்க சிங்கப்பூரில் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரேங்க் கொடுத்துருக்காங்க. Third and fifth ranks have been secured by Singapore. 3 மற்றும் 5 இடங்களை வந்து சிங்கப்பூர் பிடிக்குது, 1 மற்றும் 2 வந்து சைனா வந்து பிடிக்குது, ஓகே. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஹாங்காங் வந்து 4th இடத்துல இருக்கிறது சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் 2 இடங்களை சைனா அண்ட் 3-5 இடங்களை சிங்கப்பூர், 4th இடத்தை ஹாங்காங் பிடிக்குது. இதுல அந்த யூனிவர்சிட்டிஸ் பேரை தெரிஞ்சுக்கிறது கூட ரொம்ப ரொம்ப நல்லது. சிசிங்குவா யூனிவர்சிட்டி சைனா, இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது சைனாஸ் பெக்கிங் யூனிவர்சிட்டி செகண்ட். இது ரெண்டு போதும், வேற எதுவும் தேவையில்லை. சரி, அப்ப இந்தியன் யூனிவர்சிட்டி எல்லாம் எங்க சார் இருக்கு அப்படின்னா, 3 யூனிவர்சிட்டி டாப் 100 இருக்கு. என்னென்ன, IISc பெங்களூர், அது வந்து டாப் 100 இருக்கு. அதே மாதிரி IIT இண்டோர் டாப் 100 இருக்கு, IIT ரொப்பார் டாப் 100 இருக்கு. அவங்களுடைய இண்டிவிஜுவல் ரேங்க்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 37th பொசிஷன்ல இருக்கு IISc பெங்களூர், 55th பொசிஷன்ல இருக்குது IIT இண்டோர், அடுத்தது 78th இருக்குது, சாரி IIT ராப்பர் 55th, IIT இண்டோர் 78th ரேங்க்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 3 யூனிவர்சிட்டிஸ் தான் டாப் 100 ஏசியாலே, டாப் 100ல 3 காலேஜஸ் தான் இருக்குது. ஸோ எனிவே இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்றது இதன் மூலமா தெரியுது இல்லையா. யூனிவர்சிட்டிஸ்லாம் நம்ம, ஏன்னா கல்வி தரத்தையும் மருத்துவ தரத்தையும் உயர்த்தினா தானே சார் இங்கேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டை நம்ம இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும். ப்ராடக்ட்னா நம்மளே ஒரு ப்ராடக்ட் தான், இந்த ப்ராடக்ட் போய் இன்னும் சில விஷயங்களை கண்டுபிடிக்கும் இல்லையா. ஸோ அவனுக்கு தேவையான கல்வி தகுதிகளை வந்து நம்ம கொடுக்க தவறுறோம் அப்படின்னு தான் இது காட்டுது. எனிவே அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷங்களில் கண்டிப்பாக நம்ம மேலே வரணும், ஓகே. எனிவே ஃபைன்,
ஓகே சோ ரேங்கிங் அண்ட் எக்கனாமிக் சாரி பேங்கிங் அண்ட் எக்கனாமிக் ரேங்கிங் முடிஞ்சிருச்சு பேங்கிங் அண்ட் எக்கனாமி என்னன்னு பார்க்கலாம் சோ நிதி ஆயோக் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஓகே நம்ம பட்ஜெட்ல வந்து நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் என்னது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இப்போ நம்ம இந்தியா இருக்கக்கூடிய நிலைமையில நிறைய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ 175 லட்சம் கோடியோ இல்லை 1.75 லட்சம் கோடியோ அது எக்ஸாக்டா ஆனால் 175 அது ஐம் ஷுர் அது என்னன்றத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க 175 லட்சம் கோடியா அல்லது 1.75 லாக் குரோரான்னு தெரியல டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சில பப்ளிக் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் பிரைவேடைஸ் பண்ணுவதன் மூலமா நம்மளுடைய ஷேர்ஸ் அதை நம்ம விற்கிறதன் மூலமா அதுக்கு நம்ம சில காசு நம்மளுக்கு கிடைக்கும் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம் நாட்டினுடைய நலத்திட்டத்திற்கு பயன்படுத்தலாம் ஏன் அப்படின்னாக்க இப்ப இருக்கக்கூடிய அந்த பப்ளிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நஷ்டத்தை கொடுக்குது அதனால அதை வித்துட்டு அதுல இருந்து வரக்கூடிய காசு எடுத்து நம்ம வேற ஏதாவது நலத்திட்டங்களுக்கு போடலாம்ன்றது கவர்மெண்ட்டினுடைய வாதம் ஓகே அப்படி சொல்லும் போது என்ன பண்ணாங்க நிறைய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் அதுல ரீசெண்டா என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு வங்கிகளை பிரைவேடைஸ் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அந்த ரெண்டு வங்கிகள் என்னென்ன அப்படின்றத அப்புறம் பிறகு அறிவிப்போம் ஐடிபிஐ ரீசெண்டாக வெளில வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்தியன் ஓவர்சீஸ் அண்ட் யூகோ பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இது எல்லாமே பிசிஏ கீழே தான் இருக்குது ஓகே ஸோ அப்போ எல்லாமே என்ன அர்த்தம் நிறைய நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் இருக்குது கொடுத்த லோன்ஸை திரும்பி வாங்க முடியல நஷ்டத்தில் போயிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம் ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அதனால் அதை விற்று விட்டு அதில் வர காசை எடுத்து வேற எங்கேயாவது நம்ம பிரயோஜனமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு யார் சொல்கிறாங்க கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஸோ எனிவே இந்த என்பிஏ வராத அளவுக்கு நான் அவங்க கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்திருக்கலாம் இல்லையா ஒருத்தருக்கு லாஸ் ஆக்காம வச்சிருந்துருக்கலாம் இல்லையா ஆமாவா இல்லையா நான் என்ன சொல்றேன் இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அது லாஸ்ல போகுது அது ஒருத்த வந்து விலை கேட்கறான் கொடுத்துட்டு போறது நல்ல விஷயம் தான் இல்லவே இல்லைன்னு சொல்ல ஓகே சரி லாஸ்ல போகுது ஒன்றும் பண்ண முடியல திருப்பி திருப்பி காசு போட்டுட்டு இருக்க முடியாது ஆனா அது லாஸ் ஆக்கிறது ஏன் தப்பு தானே லாஸ் ஆக்காம வச்சிருந்துருக்கணும் இல்லையா லாஸ் ஆக்காம வச்சிருந்தா அதுல இருந்து ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா ஸோ அதை செய்ய தவறிச்சா இல்லையா இந்த அரசாங்கம் எனிவே அதை பத்தி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை சென்ட்ரல் பேங்க்குக்கும் இந்தியன் ஓவர்சீஸையும் பிரைவேடைஸ் பண்றதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டாங்க மோஸ்ட் ப்ராபபிளி இந்த ரெண்டு பேங்க் தான் பிரைவேடைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க ஐயோ எல்லாத்தையும் பிரைவேடைஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க பதட்டப்பட வேண்டாம் பேங்க் ஆஃப் இந்தியா கூட பிசிஏ கீழே தான் இருக்குது ஸோ இப்போ இனிமே ஐபிபிஎஸ்ல வந்து இதற்கு முன்னுரிமை நீங்க கொடுக்க கூடாது இது வேகன்சிஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னாக்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கோ அல்லது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கோ நீங்க என்ன பண்ணாதீங்க பிரிஃபரன்சஸ் நீங்க கொடுக்காதீங்க அதை மட்டும் நீங்க இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய டேக் அவே அதுதான் ஓகே எனிவே பார்க்கலாம் அண்ட் இப்போ இது வந்து முன்மொழிஞ்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் இதெல்லாம் ஒண்ணு நாளைக்கே பிரைவேடைஸ் ஆக போறது கிடையாது இப்பதான் நித்தி ஆயோக் ரெக்கமெண்ட் பண்ணிருக்குது சரியா இதுக்கப்புறம் இது என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு நான் சொல்றேன் கவனிச்சுக்கோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட் டிஐபிஏஎம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பினான்சியல் சர்வீஸ் இவங்க ரெண்டு பேரும் இது எக்ஸாமைன் பண்ணணும் எக்ஸாமைன் பண்ணி என்ன பண்ணணும் எக்ஸாமைன் இந்த ப்ரொபோசல் எக்ஸாமைன் பண்ணி லெஜிஸ்லேட்டிவ் சேஞ்சஸ் நீடட் ஃபார் த பிரைவேடைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து நிறைய இடங்கள்ல நம்ம பாஸ் ஆகணும் ஊறப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா கேபினெட் அப்ரூவ் பண்ணணும் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன பண்ணுவார் அப்ரூவ் பண்ணுவார் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் தட்ஸ் டேக் லிட்டில் பிட் ஆஃப் டைம் நாட் அன் இஷ்யூ ஆனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இது மட்டும்தான் பிரைவேடைசேஷன் அடுத்தது ஆர்பிஐ என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வங்கிகளுக்கு ஒரு பெனால்ட்டி போட்டிருக்கு எவ்வளோ 6 கோடி ரூபாய் அதில் எந்தெந்த வங்கிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 4 கோடி ரூபாயும் பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு 2 கோடி ரூபாயும் போட்டிருக்கிறாங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நிறைய ஃப்ராட்ஸ் இருக்கிறாங்க அந்த ஃப்ராட்ஸை நீங்கள் வந்து மானிட்டர் பண்ண தவறிட்டீங்க ஏன் நீங்கள் மானிட்டர் பண்ண தவறினீங்க இவங்க ஃப்ராடுன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அவங்கள வந்து ஈஸியாக நீங்கள் ஐசோலேட் பண்ணிருக்க முடியும் ஆனால் அதை ஏன் நீங்கள் பண்ணலை அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்குது ஆர்பிஐ அதுக்கு பதில் இவங்ககிட்ட இல்லை அப்போ ஒழுங்காக என்ன
என்ன பண்ணுங்க இந்த பெனால்ட்டியை கட்டுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேங்குக்கும் பெனால்ட்டி போட்டாங்க. இப்படிலாம் பெனால்டி போட்டால் தான் இனிமேல் இந்த மாதிரி ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஒரு வங்கியும் அவங்களோட சுயலாபத்திற்காக அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை விளைவிக்க கூடாது இல்லையா, ஆர்பிஐ ரெகுலேட் பண்றதுக்கு தான் ஆர்பிஐ இருக்குது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு அர்ஷத் மேகதா அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே புரியாது, அது ஒரு விஷயம். ஆனா என்ன பண்ணும், ஏதோ என்ன சொல்றது, இங்க இருந்து காசு வரும், அங்கே இருந்து காசு வரும், எதுதான் சொல்லுவாங்க, நமக்கு ஒண்ணுமே புரியாது. எனிவே ஃபைன், ஜிஆர் பிஆர் எனிவே கம், 4 கோடி ரூபாய் பிஓஐக்கு, 2 கோடி ரூபாய் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு. எதுக்காக, காரணம் என்னது அப்படின்னா, ஃப்ராட் மானிட்டரிங் ரிப்போர்ட் அதை அவங்க பண்ண தவறிட்டாங்க. இது இப்ப நடந்தது கிடையாது, 2019 நடந்ததை இப்ப வந்து என்ன பண்ணி கையும் கலவமா பிடிச்சி ப்ரூஃப் பண்ணி இப்பதான் ஃபைன் போட்டிருக்காங்க. எப்பயுமே இந்த பேங்கிங் இந்த செக்டார்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக ரிப்போர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, எப்போ பிடிப்பாங்கன்னே தெரியாது. நேற்று கூட நான் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்போ, இந்த டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ் அப்போ, இன்கம் டேக்ஸ் கட்டும் போது, இதெல்லாம் வந்து எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்போதைக்கு அப்ரூவல் ஆகிடும், அவ்வளோதான். ஆனால் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு, ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட நீ ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டுற அப்படின்னாக்க, உன்னோட 5 வருஷத்து ஹிஸ்ட்ரி அப்படியே புரட்டுவாங்க. எங்கே கட்டியிருக்கேன், என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சு உனக்கு ஆப்பு மேலே ஆப்பாக வைப்பாங்க. ஒரு சின்ன பிளாக் மார்க் வந்து போச்சுன்னா அவ்வளோதான், சரியா? ஸோ அந்த மாதிரி 2019 நடந்த விஷயத்துக்கான ஆப்பு இப்போ வச்சிருக்கிறாங்க ஆர்பிஐ. ஓகே, அடுத்தது வேர்ல்ட் பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னா, எம்எஸ்எம்இ செக்டார்ஸை பூஸ்ட் பண்ணுவதற்காக இன்னொரு ஒரு $500 மில்லியன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு. ஏற்கனவே ஒரு $750 மில்லியன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். இப்போ ஒரு $500 மில்லியன் வந்து வேர்ல்டு பேங்க் எம்எஸ்எம்இ செக்டார்ஸை பூஸ்ட் பண்ணுறதாக கொடுத்துருக்காங்க. எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் வந்து ஏன் பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஜிடிபியில் 30% வந்து எம்எஸ்எம்இயே சார்ந்து இருக்குது. அதேமாதிரி நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் எக்கானமிலாம் வந்து 4% எம்எஸ்எம்இ வச்சிருக்கிறாங்க. 55,000 மேற்பட்ட எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் நம்ம நாட்டில் இருக்குது. ஸோ இவங்களை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணாம நம்மளோட ஜிடிபியும் நம்மளோட எக்கானமியும் பூஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றது தெள்ள தெளிவான ஒரு உண்மை. ஸோ அவங்கள பூஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு லோன் வந்து வேர்ல்டு பேங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்ல பல விஷயங்கள் இந்த மாதிரி எம்எஸ்எம்இயுடைய முதலாளிகளுக்கு தெரிய வருது இல்லை. ஓகே, ஸோ அதனால என்ன பண்ண போதுன்னா, வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து பேங்க்ஸ் கடன் வாங்கிக்கும். வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து ஆர்பிஐ வாங்குதுன்னு வச்சுப்பேன், ஆர்பிஐ என்ன பண்ணும், எல்லா பேங்குக்கும் பிரிச்சு கொடுத்துரும், இந்த இவ்வளோ வச்சுக்கோ, நீ என்ன பண்ணு, லெண்ட் பண்ணு, நீ ஃபினான்ஸ் கொடு, சரியா? அப்போ எல்லாருக்கும் கிடைக்கும் காசு, அவங்க போய் லோன் எடுத்துப்பாங்க, ஈஸியாக அவங்களை எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு ஸ்கீம் போடுவாங்க, ஏற்கனவே போட்டாங்களே ஸ்கீம், அந்த மாதிரி கொலட்ரல் ஃப்ரீ, இது ஃப்ரீ, அது ஃப்ரீ, லோன் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, லோன் கொடுப்பாங்க. பாருங்க, 30% கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அண்ட் 4% ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதுல 4% எக்ஸ்போர்ட் எம்எஸ்எம்இஸ் கிட்ட இருந்தா வரதா சொல்லியிருக்காங்க. 500 மில்லியன் ஏற்கனவே $750 மில்லியன் கொடுத்திருந்தாங்களே எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி, அது உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். இப்போ 500 மில்லியன் வேர்ல்டு பேங்க் சபா. எனிவே, அடுத்தது கிறிசில் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்மளோட ஜிடிபி ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்குது, சாரி ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்குது, 9.5% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி 11% சொல்லியிருந்தாங்க, இப்போ குறைச்சிக்கிட்டாங்க. எல்லாம் செகண்ட் வேவ் தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஆஸ் பர் கிறிசில், த எக்கனாமி ஜிடிபி வேற, எக்கனாமி வேற இல்லையா. ஜிடிபின்றது நம்ம நாட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்களின் சந்தை மதிப்பீடு விலை எவ்வளோ அப்படின்றது தான் ஜிடிபி. இதை வந்து போன ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு எவ்வளவு அதிகமாயிருக்கு குறைந்திருக்கு அப்படின்னு தான் கணக்கிடுவாங்க. போன ஆண்டு 100,000 கோடினா, இப்போ 1,10,000 கோடியா, அப்போ 10,000 கோடி இன்க்ரீஸ், அது எத்தனை சதவீதம் அப்படின்னு போடுவாங்க. இதுதான் வந்து ஜிடிபி. பொருளாதாரம் அப்படின்றதும் போன ஆண்டினுடைய எக்கனாமி எவ்வளோ, இந்த ஆண்டினுடைய எக்கனாமி எவ்வளோ, வரவு செலவு கணக்கு வச்சு அதை பார்த்து அதை இது பண்ணுவாங்க. ஸோ எக்கனாமி 7.3% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் ஜிடிபி ஏறுச்சுன்னா எக்கனாமி ஏறும், அதில் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான், இன்வெஸ்ட்லி ப்ரொபோஷனல் ஒன்றும் கிடையாது. எனிவே ஃபைன், கிரசில் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க 9.5. டிஃபென்ஸ் நியூஸ், என்னென்ன மாதிரியான டிஃபென்ஸ் நியூஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்தியன் நேவி டு ரிசீவ் MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்ஸ் ஃப்ரம் US. யூஎஸ் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, எம்எச் ரோமியோ அப்படின்ற ஹெலிகாப்டர்ஸை வந்து ஏற்கனவே நம்ம சொல்லி வச்சிருந்தோம், இப்போ வந்து நம்ம அதை பெற ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ இந்தியாவிலிருந்து ஒரு குழுவான பைலட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஹெலிகாப்டர் ஓட்டக்கூடிய அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, யூஎஸ்க்கு போயிருக்காங்க. எதுக்கு, இது எப்படி ஓட்டுறதுன்னு கத்துக்கிறதுக்கு, ட்ரைனிங் பண்ணிக்கிறதுக்கு போயிருக்காங்க. ஏன்னா இதுல நிறைய ரொம்ப புது விதமான விஷயங்கள்லாம் அவங்க வந்து பொறுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு காம்பாக்டான ஹெலிகாப்டர்ஸ், என்னன்னா இப்ப நேவி ஃபீல்டில் இருக்கு இல்லையா, அதற்காக தான் இந்த ஹெலிகாப்டர்ஸ், ஏர்ஃபோர்ஸுக்கு இல்லை. ஸோ இந்த நேவியில வந்து பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்ராய் பயிற்சியெடுப்பதற்காக MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்ஸ் யூஎஸ் கிட்டேருந்து நம்ம வாங்குறோம். எவ்வளோ கொடுத்து, $2.4 பில்லியன் டீல் ஒர்த்து நம்ம போட்டிருக்கிறோம்.
எனிவே 24 வாங்க போறோம் வேற லெவல் இது எங்க ட்ரைனிங் எங்க நடக்குது பென்சாக்குலோ இன் ஃப்ளோரிடா அண்ட் தென் இன் சாண்டியாகோ இன் கலிபோர்னியா இங்கெல்லாம் வந்து நம்மளுடைய பைலட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங்ஸ் கொடுக்க போறாங்க ஓகே எஸ் செந்தில்குமார் கரெக்டா சொல்றாரு ஆர்பிஐ ஆல்சோ 9.5 தான் ப்ரெடிக் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ ரெண்டு பேர் கரெக்டாக தான் ப்ரெடிக் பண்ணிருக்கீங்க கௌஷிக் வராரு ஒரு ஹை மட்டும் சொல்லிட்டு போட்டோம் என்னடி செல்லக்குட்டி ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் ஓகே ஓகே கொஞ்ச நேரம் தான் எல்லாருக்கும் ஹாய் சொல்லு ஹாய் 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 சொல்லு தூங்கி எழுந்துச்சு அப்போ தான் தூங்கி எழுந்துச்சு அப்போ தான் சரி தலை எங்கே இருக்குது தலை எங்கே இருக்குது சரி ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாமா நெக்ஸ்ட் நியூஸ் போகலாமா இன்டர்நேஷ்னல் நியூஸ் என்னன்னு பார்க்கலாமா மால்தீவியனுடைய மினிஸ்டர் அப்துல்லா சஹித்தை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியோட 76th யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியோட பிரசிடென்ட்டாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஸோ இப்போ இந்தியாவுக்கு வந்து இதில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்னன்னாக்க இதில் போட்டிக்கிட்ட இரண்டு பேர் ஒன்று வந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் இன்னொருத்தர் வந்து மால்தீவ்ஸை சேர்ந்தவர் ஸோ இது ரெண்டு பேருமே நம்மளுக்கு நட்புறவான ஒரு நாடு மால்தீவ்ஸை நம்ம வந்து நட்புறவு வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா சைனா வந்து அப்புறம் நட்புறவு வச்சுக்கிட்டானா பிரச்சனை அப்படின்றதுனாலையும் அதேமாதிரி ஆப்கானிஸ்தான் வந்து நம்மளுக்கு நிறைய நல்லதெல்லாம் செஞ்சிருக்காங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்லி நேஷன் அது ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு ஓட்டு போடுறது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் நிற்கிறாங்கன்னா யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் இல்லையா ஆனாலும் என்ன பண்ணிருக்காங்க நம்ம மால்டீவ்ஸ்க்கு தான் ஓட்டு போட்டுருக்கோம் காரணம் என்னன்னா 1967 நினைக்கிறேன் இஃப் ஐம் நாட் ராங் 1965-67 வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து இந்த யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியோட பிரசிடென்டா இருந்திருக்காங்க சரி ஒரு தடவை நீங்க இருந்திருக்கீங்க இது வரைக்கும் மால்டீவ்ஸ் பிரசிடென்டா இருந்ததே இல்ல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து ஓட்டாங்க குத்துனதா சொல்லப்படுது மொத்தமா 193 மெம்பர் கண்ட்ரிஸ் இதுல இருக்கிறாங்க மக்களே அதுல இவங்களுக்கு ஃபேவரா 143 பேர் ஓட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க எதிரணிக்கு 48 பேர் ஓட் பண்ணிருக்காங்க சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரும்பான்மையான வெற்றியை வந்து இவங்க வந்து எடுத்திருக்காங்க மால்டீவ்ஸினுடைய மினிஸ்டரான அப்துல்லா சாஹித் எலெக்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் 76th யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி ஓகே சோ பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் பேர் என்னது சரி ஓகே அவருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு டைம் அப் பாய் சொல்லு ஒரே தடவை பாய் சொல்ற எல்லாருக்கும் பாய் மொட்டடி கௌஷிக் மொட்டடிக்க போறாரு முடி எல்லாரும் பாத்துங்க இனிமே இந்த ஸ்பைக்ஸ் வைக்க முடியாது ஓகே ஓகே கோ தூங்கி எழுந்திருக்காரு ஐயோ போக மாட்டாராமே சரி ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓமன் இஸ் கோயிங் டு ஹோஸ்ட் இனாகரல் FIH ஹாக்கி 5S வேர்ல்ட் கப் இன் 2024 இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இது நான் சொல்கிற பாருங்களேன் ஓமன் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் எங்கள் அண்ணலாம் அங்கே தான் ஒர்க் பண்ணார் மஸ்கட்டில் பிஃபோர் மேரேஜ் ஸோ அந்த ஓமன் நாட்டில் வந்து முதல் முறையான இனாகரல் போட்டி ஒன்று நடத்த போகிறாங்க அது எப்படின்னா இனாகரல் ஹாக்கி டோர்னமெண்ட் நடக்குது ஆல்ரெடி இப்போது நம்ம எப்படி டென்னிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஓப்பன் சொல்கிறாங்க யூஎஸ் ஓப்பன் சொல்கிறாங்க அதில் விளையாடக்கூடிய அந்த சர்ஃபேஸே வேறு ஒன்று வந்து கிளேல இருக்கும் ஒன்று வந்து கிரீன் கலர் மேட்டில் இருக்கும் இன்னொன்று வந்து சிந்தட்டிக்கில் இருக்கும் அந்த மாதிரி வந்து வித்தியாசமான சர்ஃபேஸில் விளையாடணும்னு இருக்கும் இல்லையா அதேமாரி ஹாக்கிலையும் வந்து ஒரே இடங்களே விளையாடாமல் வித்தியாசமான சர்ஃபேஸில் விளையாடி நம்ம பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக பயிற்சி போட்டியாக ஆரம்பிக்கப்பட்டது தான் மக்களை இது 5S சொல்கிறாங்க இல்லையா அதோடைய விரிவாக்கம் என்னென்னா 5 பேர் தான் விளையாடுவாங்க 4 பிளேயர் ஒரு கோல் கீப்பர் ரெண்டு அணிகள்லையும் மொத்தம் 5-5 பேர் சேர்த்து 10 பேர் தான் அந்த கிரவுண்டு ரொம்ப சின்னதாக இருக்கும் இது எதுக்காக பண்ணப்பட்டதுன்னா யங் இப்போ U19 நடக்குது இல்லை அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக இந்த விளையாட்டை பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் இதுவே வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றதுக்கப்புறம் ஏன் இதையே நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது ஸோ இதை கண்டினியூ பண்ணலாம் இதுலேயே ஒரு வேர்ல்டு கப் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் நல்லா விளையாடக்கூடிய வீரர்களை வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அணிகளுக்கும் வேர்ல்டு கப்பில் விளையாடக்கூடியவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஸோ அதை ஹோஸ்ட் பண்ண போகிறது தான் யார் ஓமன் மஸ்கட் அதான் அதனால தான் இனாகரல் இப்போ தான் முதல் முறையாக அது நடக்குது வேற எப்பயும் நடந்ததே இல்லை வேர்ல்டு கப் ஓகேவா எஸ் ஸோ இப்போ இதோட கதை உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும் இல்லையா எஸ் சம்மர் யூத் ஒலிம்பிக்ஸ் கேம்ஸுக்கு இவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இதில் நல்லா விளையாடுறவங்களோ எல்லாரையுமே 5 பேர் தான் ஒரு டீமில் என்ன சவுண்டு என்னடா சவுண்டு கேரம் போர்டு எங்கே வந்துச்சு கேரம் போர்டு எங்கேப்போ வந்துச்சு கேரம் போர்டு தலையில் வந்துருச்சு ஓகே ஸோ பஞ்சாப் டாப் பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் இன் ஸ்கூல் எஜுகேஷன் 2019-2020 இது வந்து ரொம்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நியூஸ் என்னன்னாக்க இப்போது எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா அடுத்த வருஷம் வந்து பஞ்சாபுக்கெலாம் எலெக்ஷனு இப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு இண்டெக்ஸு இப்படி ஒரு நியூஸ் சொல்கிறாங்க சத்தியமாக ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு நியூஸ் என்னன்னாக்க போன வருஷம் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக 2020 ஸ்கூலே நடக்கல அதனால சர்மிலாம் பார்த்தாது பாஸ் பண்ணிச்சு அது வேறு விஷயம் சரியா ஸோ இந்த இந்த ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2019-20 ரேட்டிங்கை தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க இவனை விட்டு வந்துடுறேன் அவங்க அம்மாட்ட கூப்பிட்டு போயிரு பாய் பாய்
ஓகே. ஸோ அப்பத்தினுடைய ரேங்கிங் தான் இப்போ வந்துருக்குது. இதுக்கு முன்னாடி வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து 11th இடத்துலயே 13th இடத்துலயே இருக்கு. ரொம்ப ஒஸ்டான பர்ஃபார்மிங் இதுவாக இருந்துச்சு பஞ்சாப். இப்போ பஞ்சாப்ல இருக்கிறது காங்கிரஸ் பார்ட்டி, அமரேந்தர் சிங் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ட் இப்போ நேஷனில் எல்லா இடங்கள்லையும் பார்த்தா நம்மளுடைய பிஜேபி வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்குது. அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, ஜெயிச்சவங்களை காசு கொடுத்து வாங்குறதுக்கான முயற்சிகள்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும், பஞ்சாப்பை பொறுத்தவரை இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் சண்டை கிடையாது. இன்னொருத்தருக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லி இருக்கு இல்லையா, ஸோ அவங்க பக்கத்தில் தானே பஞ்சாப். ஸோ அதனால அவர் அவரோட பிரச்சாரங்கள்லாம், கடந்த பிரச்சாரங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்க என்னென்னலாம் சொன்னாங்கன்னா, பாருங்க டெல்லியில் நாங்கள் ஸ்கூல்ஸ்லாம் எப்படி வச்சிருக்கிறோம், ரொம்ப தரமாக வச்சிருக்கிறோம் நாங்கள் ஸ்கூல்ஸ் எல்லாம். ஆனால் நீங்கள் உங்கள் ஊரில் பாருங்கள் ஸ்கூல் வந்து நல்லாவே இல்லை, நீ உங்கள் பசங்க படித்தா தானே பிறல் ஆக முடியும், இப்படி இருந்தால் எப்படி பண்ண முடியும், பாருங்கள் நாங்கள் டெல்லியில் இருக்கிற மாதிரி பள்ளிகளை இங்கேயும் எடுத்துகிட்டு வருவோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பிரச்சாரத்தில் வந்து ஆம் ஆத்மிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதை மனசில் வச்சுக்கிட்டு நிறைய ரிஃபார்ம் பண்ணி இப்போ நம்பர் ஒன் ஸ்டேட்டு இன் என்டையர் கண்ட்ரி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. மிகப்பெரிய விஷயம், 1000 marks 929 marks எங்கேயோ இருந்த ஒரு மாநிலம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. சாதாரண விஷயம் இல்லை இல்லையா. அடுத்தது இரண்டாவது இடத்தை யார் பிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர். சண்டிகர்லாம் தரமான பள்ளி மக்களே, நான் போயிருக்கேன் சண்டிகருக்கு, அதனால சொல்கிறேன் வேற லெவலில் அவங்க. ஓகே, ஸோ சண்டிகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 மணி வரைக்கும் தான் ஸ்கூலு, காலையில் 8 மணிக்கெலாம் போயிடணும், 1 மணிக்கு முடிஞ்சிடும் வீட்டுக்கு போய்ட்டு, அவ்வளோதான். அதுக்கு மேலே பூரா விளையாடு, எதாவது பண்ணு, ஃபுல் டேலாம் ஸ்கூலே கிடையாது. இப்போ நம்ம லாக்டவுன்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து ஆஃப் டே மட்டும்தான் ஸ்கூல், அந்த மாதிரியான ஒரு இடம் அது. தமிழகம் 3rd இடத்துல இருக்குது, ரொம்ப சந்தோஷம் கூடிய ஒரு விஷயம் இது. 906 marks எடுத்து நம்ம 3rd இடத்துல இருக்கிறோம். ஸோ விமல் பையன் இப்போ கால் பண்ணுறாப்புல, நான் லைவ்ல இருக்கிறேன் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடணும். ஓகே, எனிவே ஃபைன். இப்போது சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸ் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட போன பிரச்சாரத்தப்ப ஒரு அறிக்கை விட்டாங்க இல்லையா, நாங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் புதுசாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ ஸ்கூல் பார்த்தா நம்பர் ஒன்ல இருக்குது. இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணுவதன் மூலமாக கண்டிப்பாக அவங்களோட ஆட்சியை வந்து திருப்பி பிடிப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. நல்லது பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பிடிக்க போகிறாங்க. எனிவே, ஸோ இட்ஸ் இது எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு இந்த ரிப்போர்ட். அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு எப்படா ஃபஸ்ட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிது எல்லாத்தையுமே. பஞ்சாப் ஓகேவா, பண்ணுங்க, போட்டி போட்டு நல்லது பண்ணுங்கய்யா, போட்டி போட்டு நல்லது பண்ணுனா தான் நல்ல நாடு நாடு முன்னேறும் இல்லையா. போட்டி போட்டு கெடுதல் பண்ணக்கூடாது. அவன் 50 கோடி அடிச்சா நான் 100 கோடி அடிப்பேன் அப்படி பண்ணக்கூடாது. அதை விட்டு அவன் 10 ஸ்கூல் கட்டா நான் 20 ஸ்கூல் கட்டுவேன், அவன் 5 ஆஸ்பத்திரி கட்டா நான் 10 ஆஸ்பத்திரி கட்டுவேன், அப்படி சண்டை போடணும் இல்லையா. நல்லது செய்யறதுக்கு சண்டை போடணும். ஸ்டேட் அண்ட் நேஷனல் நியூஸ் என்னன்றதை பார்த்துடலாம். அசாம் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைமோனா ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, நேஷனல் பார்க்கா அறிவிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த 422 square feet பரப்பளவை கொண்ட அந்த நிலத்தை வந்து பாதுகாக்கணும். அதுல அரிய வகை பறவைகள், அரிய வகை விலங்குகள் இதெல்லாம் இருக்குது, அதை வந்து பாதுகாக்கணும். நேஷனல் பார்க்கா அறிவிச்சா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும், நிறைய பேர் வந்து அதை என்ன பண்ணிக்க முடியும், பாதுகாத்துக்க முடியும்ன்றதுக்காக அதை 6th நேஷனல் பார்க்கா அசாம் அறிவிச்சிருக்கு. வேற எதுவுமே கிடையாது நியூஸ். ஓகேவா, ஸோ அந்த எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது, இப்பெல்லாம் ரீசென்ட் எக்ஸாம்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க, அதனால தெரிஞ்சுக்கங்க. ரைமோனா வந்து கொக்ரஜார் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு, கொக்ரகோ கொக்ரஜார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. 6th நேஷனல் பார்க் ஆகுது. நான் சொன்ன மாதிரி 422 square feet தான் இது. அதில் இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் ஹேபிடேட், அதில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களையும் பாதுகாப்பதற்காக தான் இந்த ஒரு முயற்சி பண்ணப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானுக்கும் அசாமுக்கும் பார்டரில் இருக்கு மக்களே, பூட்டான் வேறு கண்ட்ரி இல்லையா, ஸோ அதுக்கும் அசாமுடைய பார்டர்லையும் இது இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. எனிவே, ஸோ அந்த 5 நேஷனல் பார்க், கஜிரங்கா, மனாஸ், நமேரி, ஆரஞ்ச் அண்ட் திப்ரு சைக்கோவா, இதுக்கெல்லாம் நம்ம குழு வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அது கூட இப்போ 6th இது இணையுது. கூல் கூல். ஓகே, இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நிஷம். பெங்களூர்ல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், கேம்பகோடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு அழைக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நெட் எனர்ஜி நியூட்ரல் ஸ்டேட்டஸ். இப்படி கொடுப்பதற்கு காரணம் என்ன, அவங்க அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்போர்ட்டுக்கு தேவையான எனர்ஜியில 98% எனர்ஜியை வந்து அவங்க ரினியூவபிள் ரிசோர்சஸ் மூலமாக பெற்றுவதன் மூலமாக அவங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. 98% காற்றாலைகள் மூலமாகவும் சோலார் மூலமாகவும் அவ்வளோ எனர்ஜியை வந்து எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இவங்க உற்பத்தி பண்ண அந்த எனர்ஜியினுடைய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 22 lakhs யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜியை வந்து இந்த ஆண்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9000 வீடுகள், அதாவது 9000 houses யூஸ் பண்ணக்கூடிய, ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை வந்து இவங்க வந்து ரினியூவபிளாக பண்ணியிருக்கிறாங்க. அதனால 9000 houses கொடுக்க வேண்டிய எலக்ட்ரிசிட்டி இவங்க சேவ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா.
அதுக்கு அவ்வளோ காசு அதுக்கு அவ்வளோ விஷயத்தை சேவ் பண்ணிக்கிறதுனால இவங்களுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காங்க. அதே அது கூடவே இந்த ஸ்டேட்டஸும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நெட் எனர்ஜி நியூட்ரல் ஸ்டேட்டஸ், இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, மிகப்பெரிய விஷயம். இதுக்காக அவங்க நிறைய மெனக்கெட்டிருக்கிறாங்க. கார் பார்க்கிங்ஸில் எல்இடி லைட்ஸ் பொருத்துவதிலிருந்து, அது எல்லாத்துலேயுமே சோலார் மயமாக்குவதிலிருந்து, இந்த மாதிரி நிறைய பேனல்ஸ் மாற்றுறது அது மாற்றுறது நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கேம்ப கூட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும். ஓகே, எஸ் ஓகே, சாரி அது மாசம் இல்லை, 9000 ஹவுசஸ் ஃபார் அ மந்த். 9000 வீடுகளுக்கு ஒரு மாசத்திற்கு தேவையான கரண்ட்டை வந்து இவங்க சேவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாசம் தான், வருஷம் இல்லை. ஓகே, மணிக்கவும். ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். எல்லா நியூஸுமே நம்ம வாசிக்கிறது கிடையாது, அது அது பின்னாடி இருக்கக்கூடிய கதைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு விஷயம், இப்போ சிம்பிள் ஒரு விஷயம் புரியாமல் எப்படி நம்மளுக்கு அது வந்து ஞாபகம் இருக்கும் நினச்சினுங்கிறீங்களா? புரியாத விஷயத்தையுமே நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது. அதே இப்போ நம்மளுக்கு நியூட்டன்ஸ் தேர்ட் லா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்லாம் நம்மளுக்கு புரியல, சரியா? மற்றலாம் நம்மளுக்கு புரியல, ஆனால் நியூட்டன்ஸ் தேர்ட்லாம் நம்ம நம்ம வாத்தியாருங்க சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக புரிஞ்சிருச்சு. வினை எதிர்வினை, பந்த தூக்கி செவுத்தில் அடித்தா திருப்பி வரும் அப்படின்ற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட உடனே ஓகே, நிறைய பேர் அந்த நியூட்டன்ஸ் லா கேட்டால் அந்த டெஃபினேஷனை விட அந்த எக்ஸாம்பிளை சொல்லுவான். காரணம் என்ன? அந்த கதை தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதற்கான ஒரு முயற்சி தான் இது. நான் மாட்டினு இப்போ ஜிகே ஸ்டாட்டிக் வந்து நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறாங்க, சார் ஸ்டாட்டிக் கொஞ்சம் கான்சன்ட் பண்ணுங்க சார், ஸ்டாட்டிக் கொஞ்சம் கான்சன்ட் பண்ணுங்க சார்னு. ஸோ ஸ்டாட்டிக்கு நம்ம தனியாகவே வீடியோவோ போடுவோம், சரியா? இப்போ பிடிஎஃப்ல கீழே இருக்க போகுது, அதை நீங்கள் அப்படியே ஒரு தடையும் அப்படியே கிளான்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகே, அண்ட் நியூஸ் வந்து நம்ம எலாபரேட் பண்ணி சொல்லும் போது அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்தில் இருக்கும். இது நீங்களும் இது அக்ரி பண்றீங்க அப்படின்னா லைக்கை போடுங்க, கீழே கமெண்ட்டை போடுங்க. ஓகே, எனிவே இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் மக்களே. 67th நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் 2021, என்னடா சொல்றீங்க? இதான் ஏற்கனவே அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்பயுமே இந்த நேஷனல் அவார்டு வந்து ஜூன் முன்னாடியே கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு பிறகு அதுல என்விரான்மெண்டல் சார்ந்து, சுற்றுச்சூழல் சார்ந்து சிறப்பாக எடுத்த படத்துக்கான விருதை வந்து எப்பயுமே என்விரான்மெண்டல் டே அன்னைக்கு தான் அது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க ஜூன் 5th தான் நம்மளுடைய என்விரான்மெண்டல் டே இல்லையா? ஸோ அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்த்துக்கலாம், யார் எடுத்ததுன்னு பார்க்கலாம், என்ன கதை அப்படின்னு பார்க்கலாம். அருணாச்சல் பிரதேசத்தை சேர்ந்த வாட்டர் பியூரியல் அப்படின்ற படம் பேக்ஸ் அ பெஸ்ட் ஃபிலிம் நேஷனல் அவார்டு ஃபார் எந்த கேட்டகரி, இந்த என்விரான்மெண்டல் கேட்டகரிக்கு இந்த படம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனோராப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைபல் இருக்காங்க மக்களே, அருணாச்சல் பிரதேசில் ஒரு ட்ரைபல் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க உயிர் எழுந்துட்டாங்க அப்படின்னாக்க அவங்களோட உடம்பை 140 பாகங்களாக வெட்டி எடுத்துருவாங்களாம். ஓகே, 140 பீசஸ் ஆகிடுவாங்களாம். ஓகே, ரொம்ப கொடூரமான ஒரு படம் தான், டார்க் ரிச்சுவல் படம் தான் இது. பட் இருந்தாலும் இதில் ஒரு நன்மை இருக்குது, என்விரான்மெண்ட்டுகள் அப்படின்றதுக்காக தான் இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு உடம்பை 140 பாகங்களாக வெட்டி எடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆற்றுகள், ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆறுகளில் தூக்கி போட்டுருவாங்களாம். ஸோ இப்படி எதுக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மீன்கள் வந்து இந்த உறுப்புகளை சாப்பிட்டு உயிர் வாழும் அப்படின்னு அவங்களுடைய அவங்க நம்புகிறாங்க. ஓகே, ஸோ இது சரி. இப்போ இதில் என்னென்னலாம் என்விரான்மெண்டல் சம்மந்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் வளருது, அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம ஒருத்தவங்க உயிர் எழுந்துட்டாங்கன்னா ரெண்டு விஷயம் பண்ணுவோம், ஒன்று அவங்கள புதைப்போம் இல்லை எரிப்போம். இது ரெண்டுத்தில் எது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டலுக்கு எது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, புதைக்கிறது நல்லது எரிக்கிறத காட்டிலும். காரணம் என்னன்னா, எரிச்சிங்கனாக்க பொல்யூஷன் இல்லையா? இப்போ நம்ம கூட நேற்று ஹிமாலயன் கிளேசியர்ஸ்லாம் போய் டாக் ஸ்பாட்ஸ்லாம் கார்பன் என்னது பிசிலாம் உக்காண்டிருக்குது, அதனால் வந்து உருகுது அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ எரிக்கிறது தவறு. இதே வந்து நீங்கள் புதைச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மண்ணில் இருக்கக்கூடிய மண்புழுக்கள் அந்த மாதிரியான பூச்சிகளுக்கு கூட இரையாகும், அதுக்கு வந்து உயிர் வாழும், அதனால நிலம் வந்து பாதுகாக்கப்படும், ஒரு உரமாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இவங்க பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, மீன்களுக்கும் சரி பொல்யூட்டட் இல்லாமல் பண்ணுறாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. பொல்யூட் பண்ணாமல் இருக்கிறாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. ஸோ இந்த ஒரு அவங்களுடைய கதையை ஒரு நாவலில் எழுதியிருக்காங்க. அந்த நாவலையை நாவலை வந்து ஒத்து எடுத்த படம் தான் இந்த படம். இதற்கு இந்த விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகே, ஸோ வாட்டர் பியூரியல் ஹேஸ் பேக் த பெஸ்ட் ஃபிலிம் நேஷனல் அவார்ட் ஆன் என்விரான்மெண்ட், 67th நேஷனல் ஃபிலிம் அவார்ட் 2021. அண்ட் த ஃபிலிம் விச் இஸ் டைரக்டட் பை இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் சாந்தனு சென், அவர் தான் அந்த படத்தை எழுதியிருக்காரு. வாட்டர் பியூரியல் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஏஎம் டெலிவிஷன், அவங்களுக்கு தான் இந்த விருது கிடைச்சிருக்கு, அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எஸ், இன்ஸ்பயர்ட் பை த பாப்புலர் அசாமி நாவல் சபா கோட்டா மனு, அந்த நாவல் which is written by Yeshe Dorji Tongji, அவங்க தான் எழுதிருக்காங்க இந்த நாவலை. எழுதுனது இவங்க, அதை வச்சு ஒரு படமா எடுத்திருக்காரு. ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும், என்னோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மெனக்கெடுறாங்க. நான் மெனக்கெடுறத விட அதிகமாக மெனக்கெடுறது அவங்க தான். என்னோட ஒரு ஒரு வீடியோக்கு பின்னாடியும் என்னோட உழைப்பை காட்டிலும் அவங்களோட உழைப்புலாம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் ஒரு ஒரு நியூஸஸையும் இவ்வளோ திறமையாக வந்து இவ்வளோ சிறப்பாக வந்து டெலிவரி பண்ணுறது மட்டும்தான் நம்ம. கண்டென்ட் சப்போர்ட் வந்து என்னோட டீம் தான் பண்ணுறாங்க, அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி எந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கிரெடிட் மொத்தத்தையும் நான் எடுத்துக்கூடாது, என்னோட டீமோட எஃபர்ட் தான் என்னை காட்டிலும் ரொம்ப அதிகம். ஐ எம் ஜஸ்ட்
ஐ எம் கன்வேயிங், நான் ஒரு மீடியேட்டராக தான் இருக்கேன். அண்ட் ஐ ஜஸ்ட் சல்யூட் தேர் எஃபர்ட்ஸ் அண்ட் ஐ ஜஸ்ட் கங்க்ராச்சுலேட் தேம். ஓகே, எஸ். NTPC, National Thermal Power Corporation Limited, joined UN's CEO water mandate for water conservation. So, National Thermal Power Corporation, NTPC, அவங்க என்ன பண்றாங்கன்னா, UN CEO water mandate for water conservation, நம்ம வந்து தண்ணிகள் எல்லாம் வந்து பாதுகாக்கணும். ஸோ அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் பவர் யூட்டிலிட்டியான NTPC, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே இருக்கிறது, சிக்னேட்டரி பிரஸ்டீஜியஸ் யூஎன் குளோபல் காம்பாக்ட் CEO water mandate. எஃபிஷியன்ட் வாட்டர் மேனேஜ், தண்ணியை வந்து எஃபிஷியண்டாக நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் பண்ணப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் எனிவே, நம்மளுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்லாம் நிறைய இருக்குது இல்லையா, 17 கோல்ஸ் நான் கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், என்னென்ன மாதிரியான பாலிசிஸ் நம்ம பண்ணணும், அண்ட் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட், என்ன மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, NTPC-யும் UNCEO வாட்டர் மேண்டேட்டும் இணைந்திருக்கிறாங்க இந்த காரணங்களுக்காக. ஓகே, எஃபிஷியன்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு ஜாயினிங். அவ்வளோதான் மக்களை, இன்றைக்கான நியூஸ் நம்ம முடிச்சிட்டோம். எங்கேயும் போகாதீங்க, எங்கேயே இருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சராமரியா டாப் டக்கர் ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகேவா, எஸ். இப்போ டைட்டில் டாப் டக்கர்னு வச்சுட்டோம், நிஜமாவே நம்ம சி டாப் டக்கராக இருக்குதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் இப்போ லைவ்ல இல்லை அப்புறமா போடுங்க, டாப் டக்கராக இருக்குதா இல்லைன்றத தெரிஞ்சுப்போம். ஓகே, இல்லைனா டாப் டக்கராக இல்லைனா சொல்லுங்க, நம்ம பேரை மாற்றிடுவோம், வேற ஏதாவது நீங்கள் கூட சஜஸ்ட் பண்ணுங்க. The World Accreditation Day, அப்படின்னா அங்கீகார தினம், அது என்றைக்கு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 9. இந்த அங்கீகார தினம் எதற்காக பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீம் கூட கொடுத்துருக்காங்க, சப்போர்ட்டிங் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். நம்ம இருக்கக்கூடிய நிறைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு இது சப்போர்ட்டாக இருக்கும். அப்படி என்ன சப்போர்ட் பண்ணிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அங்கீகாரம் கொடுப்பதன் மூலமா ட்ரேட் பெருகும், காம ட்ரேட் அண்ட் எக்கானமி பெருகுச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், SDGs எல்லாம் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்றது தான் இதோட மெயின் அப்ஜெக்டிவ். June 9 அக்ரிடிடேஷன் டே. இந்த சாதனையை அவர் புரிஞ்சிருக்கிறார். ஓகே, எனிவே, அடுத்து ஜெர்மனி FIFA World Cup win பண்ண சமி கெடாரியா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, இது பழைய நியூஸ் விட்டுருவோம். அடுத்து ஹிதேந்திரா தேவ் அப்பாயிண்டட் as the HSBC India CEO. HSBC பேங்க் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னாக்க அதிகப்படியான ஷேர்ஸ் அண்ட் பேஸ் எங்கே இருக்குன்னா சைனாவில் இருக்குது, அடுத்து ஹாங்காங்கில் இருக்குது, அதுக்கு படி அடுத்தபடியாக இந்தியாவில் தான் அதிகப்படியான பேஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க இந்தியாவுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு CEO போடணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் யார் என்ன போட்டிருக்காங்க, ஹிதேந்திர தேவாவை போட்டிருக்காங்க. இவர் 30 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில், சரியான ஒரு தேர்வு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி CEO-வாக இருந்தவர் என்ன ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியா பசிபிக் ரீஜனுடைய HSBC-யோட CEO-வாக அவர் பொறுப்பெடுக்கிறார். இவர் இந்தியாவுக்கு மட்டும் வரார். ஓகேவா, அடுத்தது போயிடலாம். சஞ்சீவ் சஹாய் டு பி த நியூ சேர்மன் ஆஃப் ஆயில் ரெகுலேட்டர் PNGRB. PNGRB வந்து இந்த தேர்வு வந்து ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க, வள போட்டு தேடிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இதுக்கு ஒரு சர்ச் கமிட்டி ஆரம்பிச்சு அதுல வந்து ஹெட் போட்டு எங்களுக்கு இது சர்ச் பண்ணி கொடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஹெட் பேர் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, VK சம்திங் வரும், கமெண்ட்ல போடுங்க. அவரு கடைசியாக என்ன பண்ணாங்க, தேர்ந்தெடுத்தாங்க, ஒரு 8 பேர் ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்க, 8வது ஆளாக இவர் தான் இன்டர்வியூ பண்ணாங்க, இவர் செலக்ட் பண்ணிட்டாங்க. சஞ்சீவ் சஹாய் 1986 IAS ஆஃபீஸர் நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக நிறைய நம்மளோட கவர்மெண்ட் இதிலலாம் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர் 2019. அண்ட் இப்போ அவர் என்ன போட்டிருக்காங்க, PNGRB-னுடைய சேர்மனாக சஞ்சீவ் சஹாய் பொறுப்பெடுகிறார். ஓகே, அடுத்தது அனுப் சந்திரா பாண்டே எலெக்ஷன் கமிஷனர்னா பார்த்தீங்கன்னா 3 போஸ்டிங் இருக்குது, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதுக்கு கீழே 2 எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க, அதில் 2 கீழே இருக்காங்க பாருங்க. அதில் ஏற்கனவே ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க, சுஷில் சந்திரா தான் சீஃபு, சுஷில் சந்திரா வந்து சீஃப். இப்போ அனுப் சந்திரா வந்து எலெக்ஷன் கமிஷனராக போட்டிருக்கிறாங்க, 3 பேரும் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, அடுத்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலங்களுக்கு தேர்தல் வரப்போகுது, யூபி, பஞ்சாப் அண்ட் கோவா, ஸோ பீகார் போன்ற மாநிலங்களுக்குலாம் தேர்தல் வரப்போதுனால இந்த அப்பாயின்மெண்ட் வேலையை இப்போ முடிக்க விடணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் வந்து யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேசனுடைய சீஃப் மினிஸ்டரான யோகி ஆதித்யநாத்தால சீஃப் செக்ரட்டரியா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது புக் டைட்டில் 1232, 1232 கிலோமீட்டர் கொண்ட பயணம், எங்க இருந்து போயிருக்காங்க, உத்தரப்பிரதேசில இருந்து பீகார் வரைக்கும், காசியாபாத் உத்தரப்பிரதேசில இருந்து பீகாருக்கு சைக்கிள்லேயே பயணம் பண்ணிருக்காங்க. இந்த லாக்டவுன் அப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு சேவையுமே இல்லை,
டிரான்ஸ்போர்ட் சேவையுமே இல்லாதப்போ வீட்டுக்கு போய் ஆகணும், உணவு இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ சைக்கிள்லே ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ கிலோமீட்டர் பயணிச்சிருக்காங்க. அந்த பயணம் எப்படி இருந்தது, கரடுமுரடான பயணம், எப்படி எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க சந்திச்சாங்க அப்படின்றத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக எழுதப்பட்ட புக்கு தான் இது. ஸோ வினோத் கப்ரி அப்படின்ற ஒரு ஃபிலிம் மேக்கர் இது எழுதியிருக்காரு. ஹாப்பர் காலின்ஸ் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா தி ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2021 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏசியாவோட யூனிவர்சிட்டி ரேங்கிங் தான், வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துலையும் இரண்டாவது இடத்துலையும் சைனாவோட யூனிவர்சிட்டிஸ் தான் இருக்காங்க. 3-5 இடங்களில் வந்து சிங்கப்பூர் இருக்காங்க, 4th இடத்துல ஹாங்காங் இருக்குது. அப்போ இந்தியா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐஏசி பெங்களூர் 37th இடத்துலையும், ஐஐடி ராப்பூர் 55th இடத்துலையும், ஐஐடி இண்டோர் 78th இடத்துலையும் இருக்கிறாங்க. இந்த நம்பர்ஸ் மொத்த கொண்டு ஞாபகமாக இருக்கணும், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஸோ நித்தி ஆயோக் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம நிர்மலா சீதாராமன் மேம் பட்ஜெட்டில் அறிவிச்சாங்க நம்ம வந்து நிறைய டிஸ்இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இவ்வளோ காசு அந்த டிஸ்இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய பப்ளிக் செக்டர்ஸில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் விற்று அதை என்ன பண்ணணும், அதை வச்சு வேறு ஏதாவது நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதில் ரெண்டு வங்கிகளை நாங்கள் ப்ரைவேடைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் சொல்லியிருந்தாங்க. அது எந்த ரெண்டு வங்கிகள் அப்படின்னு சொல்லி நித்தி ஆயோக் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குது. ரெக்கமெண்டேஷன் தானே தவிர, ஆனால் அது எடுத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ரெண்டு வங்கிகளுமே பிசிஏல தான் இருக்குது, ரொம்ப நஷ்டத்தை தான் சந்திச்சுட்டு இருக்குது. ஸோ பிஓஐ பிசிஏல இருக்குது, ஐடிபிஐ இப்போ ரீசெண்டாக பிசிஏ விட்டு வெளில வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லாம் ரொம்ப நாளாக பிசிஏல தான் மக்கள் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நஷ்டத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய வங்கிகள் இதை பிரைவேடைசேஷன் பண்ணுவதன் மூலமா வருவாய் கிடைக்கும், அதை வச்சு வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய பிளான். எனிவே இனிமே நம்ம எக்ஸாம்ஸ்க்கில் ப்ரிஃபரன்ஸு இந்த ரெண்டு பேங்குக்கும் தயவு செய்து கொடுக்காதீங்க. ஓகே, ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்கு, ரெண்டு வங்கிகளுக்கு வந்து பெனால்டி போட்டிருக்கு, ஒன்று பிஓஐ, இன்னொன்று பிஎன்பி. ஸோ பிஓஐக்கு 4 crore, பிஎன்பிக்கு 2 crore கொடுத்துருக்காங்க, மொத்தம் 6 crore. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராட் மானிட்டரி பண்ண தவறிட்டாங்க இவங்க. நிறைய ஃப்ராட்ஸை வந்து மானிட்டர் பண்ண தவறதுனால இவங்களுக்கு இந்த பெனால்ட்டி கொடுக்கப்படுறதா. 2019 நடந்த விஷயத்துக்கு இப்போ வந்து பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க. எனிவே அடுத்தது வந்து வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணிருக்கு, ஏற்கனவே 750 crore கொடுத்துச்சு. எதுக்கு, எம்எஸ்எம்இ செக்டர்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ 750 crore இல்லை, $750 million. ஓகே, இப்போ $500 million கொடுத்துருக்காங்க எம்எஸ்எம்இ செக்டர்ஸை இன்னும் பூஸ்ட் பண்ணுவதற்கு. ஏன்னா நம்ம நாட்டினுடைய ஜிடிபியில் 30% எம்எஸ்எம்இ செக்டர்ஸை நம்ம சார்ந்திருக்கிறோம். அதுமாதிரி நம்ம நாட்டினுடைய ஏற்றுமதியில் 4% வந்து எம்எஸ்எம்இஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறத எம்எஸ்எம்இ, அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், பூஸ்ட் பண்ண தவறிட்டோம்னா பொருளாதாரத்தையும் ஜிடிபியும் உயர்த்த முடியாது அப்படின்றதுனால இந்த ஒரு 500 million வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வேர்ல்டு பேங்க் இந்தியாவுக்கு கொடுத்துரும். இங்க இருக்கக்கூடிய பேங்க்ஸ் வந்து என்ன பண்ண போறாங்க, எம்எஸ்எம்இ பீப்புளுக்கு வந்து லெண்ட் பண்ண போறாங்க. அதன் மூலமா அவங்க என்ன பண்ணலாம், அவங்களோட பிசினஸ் வந்து திருப்பி தொடங்கலாம். ஓகே, இப்போ வந்து ரீஸ்ட்ரக்சரிங் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், நம்மளோட சஸ்டைனபிள் கோல்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். லாக்டவுன்ல அண்ட் இந்த கொரோனால என்னென்னலாம் இழந்தமோ அதெல்லாம் மீட் எடுக்கணும் இல்லையா. ஸோ அதற்கான ஒரு முயற்சி தான் இது. எனிவே ஃபைன். அடுத்தது கிறிசல் வந்து என்ன பண்ணிருக்கு, நம்ம இந்தியாவோட ஜிடிபி வந்து 9.5% அப்படின்னு ப்ரெடிக் பண்ணிருக்கு. ஈவன் ஆர்பிஐ கூட 9.5% தான் ப்ரெடிக் பண்ணிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 12% வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இப்போ குறைச்ச செகண்ட் வேவ்னால. அண்ட் இவங்க நம்மளுடைய இந்தியன் எக்கானமியும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, 7.3% நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம யூஎஸ் கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்ஸ் வந்து வாங்க போகிறோம். 24 helicopters, $2.4 billion கொடுத்து நம்ம வாங்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டான ஹெலிகாப்டர்ஸாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிசைல்ஸு, டெஸ்ட்ராயர் கப்பலில் நேவி, இது நேவிக்காக தான் இது வாங்கப்படுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய டெஸ்ட்ராயர்ஸ், ஏதோ ஃப்ரிஸ்டர் அண்ட் மிசைல்ஸ் எல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ண குரூசைல், அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுவதற்கான எல்லா டெக்னாலஜியும் இதில் பொருத்தப்பட்டிருக்கும். இதை வந்து கற்றுக்கிறதுக்குனே ஒரு டீம் இங்கேருந்து போயிருக்காங்க, ஃப்ளாரிடா சாண்டியாகோ அங்கே போய் கற்றுக்க வர போகிறாங்க. பைலட் டீம் வந்து போயிருக்கு. ஓகே, எஸ். அடுத்ததா மால்டீவியன் மினிஸ்டர் அப்துல்லா ஷாஹித் வந்து பார்த்தீங்கன்னா 76th உங்கா யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியுடைய பிரசிடெண்ட்டாக பொறுப்பேற்றிருக்கிறாரு. 76th. ஸோ இதில் எதிர்த்து போட்டிட்டு ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர். ரெண்டுமே நட்புறவு நாடுகள் தான். இந்தியாவுக்கு வந்து யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாமல் மால்தீவ்ஸ்க்கு போட்டாங்க. காரணம் என்னன்னா, இதுவரை அவங்க பிரசிடென்டாக இருந்ததே இல்லை. ஆப்கானிஸ்தான் ஆல்ரெடி ஒரு முறை ஹிஸ்ட்ரியில் இருந்திருக்கு. ஸோ மொத்தமாக 193 நாடுகள் உறுப்பினர்களை கொண்டது தான் இந்த யுனைடெட் நேஷன். ஓகே, அதில் வந்து 143 ஓட்டை வந்து மால்தீவன் டீம் வந்து ஒரு மனதாக அவங்க வாங்கியிருக்காங்க. ஆப்போசிட் வந்து 48 வாங்கியிருக்காங்க. சில பேர் ஓட்டு போட விரும்பவில்லை போல இருக்குது. எனிவே, ஸோ அப்துல்லா சாயத்துக்கு நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுப்போம். அடுத்ததா ஓமன் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இனாகரல் FIH ஹாக்கி 5S வேர்ல்டு கப் வந்து 2024 ஹோஸ்ட் பண்ண போறா சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யங் டீம்லாம் வந்து பயிற்சிக்காக வந்து பண்ணாங்க மக்களே. ஸோ வேற வேற சர்க்கம்ஸ்டான்சஸ், வேற வேற சர்ஃபேசஸ்லாம் விளையாடணும். இப்போ கிரிக்கெட் வந்து இந்தியா பிச்சஸ்ல வந்து நம்ம இந்தியர்கள்லாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இது திடீர்னு இங்கிலாந்து பிச்சில் விளையாட விட்டா அவங்களால விளையாட முடியல. ஏன்னா சர்ஃபேஸ் மாறுது, பிச் மாறுது, எல்லாமே மாறுது, கண்டிஷன்ஸ் மாறுது. ஸோ
இப்போ எல்லா இடங்களிலையும் நம்ம வந்து பயிற்சி பண்ணிட்டா தான் எங்கே போனாலும் நம்மளால் விளாட முடியுன்றதுக்காக அதே மாதிரி ஹாக்கியில் இந்த மாதிரி ஓமனில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பயிற்சி பண்ணாங்க. இது வந்து ஃபைவ் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சே அஞ்சு பேர் தான் ஒரு டீமில் இருப்பாங்க. நாலு பேர் விளையாடுவாங்க, ஒரு கோல் கீப்பர். கிரவுண்டும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இது நிறைய வரவேற்பு எடுத்த உடனே சரி இதே நமக்கு தொடர்ந்து பண்ணலாமே, வெறும் பயிற்சியாக ஆரம்பிக்கப்பட்டதை கேமை கண்டக்ட் பண்ணலாமே அப்படின்னு யங் ஒலிம்பிக் டீம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான். அண்ட் சம்மர் ஒலிம்பிக்ஸ்க்கு இதில் நல்லா விளையாடக்கூடியவங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இனாகரல் வேர்ல்டு கப் 2024 ஓமன் தான் ஹோஸ்ட் பண்ண போகுது. ஓகே, அடுத்தது பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து டாப் பர்ஃபார்மிங் ஸ்டேட்டில் முதலிடத்தில் இருக்குது. இது ஆச்சரியத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். 929 மார்க் எடுத்திருக்காங்க 1000. ரெண்டாவதாக இருக்கிறது வந்து சண்டிகர், மூன்றாவதாக இருக்கிறது வந்து தமிழகம். ஸோ தமிழகத்தில் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு என்ன காரணம்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆம் ஆத்மிக்கு வந்து பண்ண ஒரு பிரச்சாரம் இவங்களை இந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணி இவங்க ஃபஸ்ட்டு மாநிலமாக கொண்டு வர வச்சிருக்குனாக்கா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. இப்போ ரீசெண்டாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் கூட இது பண்ணி விட்டாங்க. ஸோ எல்லாமே அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, நல்ல விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். அசாம் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரைமோனா ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து நேஷனல் பார்க்காக அறிவிக்கிறோம். 422 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவை கொண்ட அந்த டைகர் ரிசர்வ் வந்து நேஷனல் பார்க்காக நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்க வேண்டும், அதில் வந்து அரிய வகை பறவைகள் அரிய வகை விலங்குகள்லாம் இருக்கிறதுனால அதை பாதுகாக்கணுன்றதாக நேஷனல் பார்க்காக அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே 5 இருக்கு, இப்போ 6வது வரப்போகுது. இது பூட்டானுக்கும் அசாமுக்கும் உள்ள பார்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பெங்களூரில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னா கேம்பகோடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒரு ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, நெட் எனர்ஜி நியூட்ரல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த ஏர்போர்ட்டுக்கு தேவையான 98% எனர்ஜியும் இவங்க வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸ்லேருந்து எடுத்துருக்காங்க, சோலார் மற்றும் விண்டிலிருந்து எடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம், பாராட்டுக்குன்ன ஒரு விஷயம். 22 லட்சம் யூனிட் எனர்ஜி வந்து இவங்க இதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் கிட்டத்தட்ட 9000 வீடுகள் ஒரு மாதத்திற்கு பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை இவங்க சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயம் பண்ணதனால உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்காக நிறைய செலவு பண்ணிருக்காங்க. அண்ட் கங்கிராஜ், பாராட்டுகள் உங்களுக்கு. அருணாச்சல் பிரதேஷ் வாட்டர் பியூரியல் பேக்ஸ் பெஸ்ட் பிலிம் நேஷனல் அவார்டு. அருணாச்சல் பிரதேஷில் ஒரு ட்ரைபல் பீப்பிள் இருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தவங்க உயிர் எழுந்துட்டாங்கன்னா அவங்களோட உடம்பு வந்து 140 பாகங்களாக வெட்டி அதை வந்து மீனுக்கு இறையாக ஆற்றுல போட்டுருவாங்களாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம். அது வந்து எரிச்சாக்கா அது பொல்யூட்டட் ஆகுது, நிறைய கார்பன் டை ஆக்சைடு கக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. அவங்க இப்படி பண்ணுறது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பெஸ்ட் ஃபிலிம் ஃபார் என்விரான்மெண்டல் அந்த ஸ்ட்ரீமுக்கு இந்த படத்துக்கு விருது கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த படத்தை போய் பாருங்க, ஆனால் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது NTPC-யும் யுனைடெட் நேஷன்ஸ் சீ வாட்டர் மேண்டேட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபார் வாட்டர் கன்சர்வேஷன். தண்ணீரை பாதுகாப்பதற்காக இவங்க ரெண்டு பேரும் நெஞ்சிருக்காங்க. ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, என்ன மாதிரி டெவலப்மெண்ட் எடுத்துகிட்டு வருது, தண்ணியை எப்படி பாதுகாப்பது, அது எப்படி எனக்கு இந்த தண்ணியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னும் போதில் எனக்கு இந்த ஒரு டைலக் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிட்டு போகும். ஓகே, என்னதான் அது வந்து ஓகே இந்த கோமாளி படத்தை சொல்வார், தண்ணி தாண்டா நம்மளை காப்பாற்றணும், நம்ம தண்ணியை காப்பாற்றணுமா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தண்ணி தான் நம்மளை காப்பாற்றும் இல்லையா, நம்ம தண்ணியை காப்பாற்ற வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறோமே, இது வந்து எப்படி அப்படின்னு நல்ல ஒரு பாயிண்ட் தான் அதெல்லாம். எனிவே தட்ஸ் இட், ரிவைஸ் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் லைவ் வந்தீங்கன்னு தெரியல. வேர்ட் ஆஃப் த டே, நேற்று வந்து நம்ம வீடியோ வந்து 1.2K வியூஸ் போயிருக்கு, அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெய்லி வந்துட்டீங்கன்னா அந்தமாதிரி நல்லாயிருக்கும். ஓகே, கிரேட் 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 கிரேட், தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்களா, சாக்ரின். நேற்று நம்ம என்ன பார்த்தோம், பார்கெயின் பார்த்தோம் இல்லையா, சாஃபர், சாஃபர்னா பார்கெயின். இப்போ சாக்ரின், டிசப்பாயிண்ட் கிரேட்லி, வெக்ஸ் வெக்ஸ். என் நண்பர் ஜாக்சன் வெக்ஸ்ன்ற வார்த்தை எனக்கு கேட்டாலே அவர் தான் ஞாபகம் வரும், ஏன்னா வெக்ஸாக மக்களே வெக்ஸ் ஆகக்கூடாது, ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாப்ல. வெக்ஸ் வெக்ஸ்ன்ற அந்த ஒரு வார்த்தையை வந்து எனக்கு அதிக முறை அவர் வாயிலங்கிறது தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ டிசப்பாயிண்ட் கிரேட்லி அப்படின்னா வெக்ஸ், ஜாக்ரின் அப்படின்றது தான் அதனுடைய இது, ஏமாற்றம். ஓகே, ஏமாற்றம் தான் அது. ஓகே, ஸோ சென்டென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஷீ ஃபெல்ட் சாக்ரின் அட் பீங் ரிஜெக்டட். ஸோ ரொம்ப மனம் உடைஞ்சிட்டாங்க, இப்போ எக்ஸாமில் தேர்வு பெற முடியலன்னா மனம் உடையிறது வரக்கூடிய இல்லையா, அதான் சொல்கிறாங்க சாக்ரின். ஓகே, ஆனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணக்கூடாது, சாக்ரின் ஆகக்கூடாது, டோன்ட் கெட் சாக்ரின். ஓகே, பி கான்ஃபிடென்ட். நம்மளோட கோட் ஆஃப் த டே பார்த்தோன்னே உங்களுக்கு வேணா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கலாம். இந்த கோட் ஆஃப் த டே ஒரு வித்தியாசமான கோட் ஆஃப் த டே, சக்சஸ் இஸ்இன்ட் ஆல்வேஸ் அபவுட் கிரேட்னஸ். கிரேட்னஸ் என்ன அப்படின்னு அது ஒரு மகத்துவமான ஒரு பெருமையா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். வெற்றின்றது எப்பயுமே ஒரு மிகப்பெரிய மகத்துவமான ஒரு விஷயம் கிடையாது. ஓகே, ஆனா எது மகத்துவம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அபவுட் கன்சிஸ்டன்சி. சக்சஸ் எது மகத்துவமான ஒரு விஷயம் கிடையாது, இது இட்ஸ் அபவுட் கன்சிஸ்டன்சி, நிலையான ஒரு நிலைத்தன்மை தான் வந்து சக்சஸ் சொல்லுவாங்க. அண்ட் கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு,
தொடர்ந்து கடின உழைப்பு டு லீட் சக்சஸ் வெற்றி பெறணும்னா நம்மளுடைய கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் போட்டே இருந்தா நம்மளால வெற்றியை பெற முடியும் வெற்றியை பெற்றதுக்கு பிறகு நம்மளால என்ன பண்ண முடியும் கிரேட்னஸ் வில் கம் பெருமிதம் கொள்ள முடியும் சரி நம்மளுக்கு பெருமை வரும் நம்ம வந்து மகத்துவம் அடையலாம் ஓகே ஆனா வெற்றி பெறுவதே மகத்துவம் அல்ல நீங்க வெற்றியை பெற வேண்டும் என்றால் கடின உழைப்பை போட வேண்டும் கடின உழைப்பை போட்டு வெற்றியை பெற்றதுக்கு பிறகு நீங்க பெருமிதம் கொள்ளலாம் ஓகேவா சோ இதை சொன்னது ஜான்சன் தி ராக் டுவைன் ஜான்சன் அவர் தான் சொல்லியிருக்கிறாரு சோ எஃபர்ட் தான் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போவோம் அந்த எஃபர்ட்டை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகே எஸ் ஸோ டெய்லி குஸ் 15 போகுது எத்தனை பேர் அட்டன் பண்றீங்க ஸோ மறக்காம இதை அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்க ஒரு நாளும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கனாக்கா அது திருப்பி படிக்கிறது கஷ்டமா இருக்கும் அதனால மறக்காம போட்டுருங்க ஸோ இது எப்படி சார் ஜாயின் பண்றதுன்னா டாக் அண்ட் மாக் டெலிகிராம் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கோம் அதை கிளிக் பண்ணி இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குவிஸ் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் அவ்வளவுதான் மக்களே வீடியோ இருந்து அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இதே மாதிரி நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நரேஷ்குமார் தேங்க்யூ சோ மச் டட்பா பாய் டேக் கேர் லவ் யூ ஆல்